அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் நிஷாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரெட் ரோல். வாங்க இது எப்படி செய்யலான்னு. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு துருவி சேர்த்துக்கிறேன். பாதி பெரிய வெங்காயம், கொஞ்சம் மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வேக வச்ச சிக்கனை பிச்சு போட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கான மசாலா அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, நமக்கான ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பிரெட் எடுத்திருக்கேன், அதோட ஓரங்கள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது கட் பண்ணியாச்சு, அதை இன்னும் கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை இது உள்ள நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணியாச்சு, நான் பேலன்ஸ் உள்ளதையும் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதையும் பிரெட் க்ரம்ஸில் வச்சு நம்ம கோட் பண்ணிக்கலாம். இப்போது பேனில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண ரோலை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி சீக்கிரமாக இது கரிஞ்சு போயிடும். ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிக்கன் பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Subscribe to our channel. Thanks for watching.